அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா சத்தியம் தொலைக்காட்சியை சார்ந்த முக்தார் அவர்கள் சீமானுக்கு எதிராக பண்ணிய குற்றங்கள் ஒன்னொன்னாக வெளிவந்துட்டு இருக்க நிலையில தற்போது அவர் முன்பு பேசிய ஒரு ஆடியோ வெளிவந்திருக்கு. இந்த ஒரு ஆடியோல யாருமே அவர் அடிக்காம கொல்லாம அவரே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வாக்கு மூலங்களையும் கொடுத்திருக்காரு. அது என்னன்னு பார்க்க போறோம், வாங்க பாக்கலாம். சத்தியம் தொலைக்காட்சியை சார்ந்த முக்தார் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு இனவெறியர் அப்படின்ற காரணத்தினால இஸ்லாமிய மக்கள் பெரிதளவுல சீமானுக்கு ஆதரவு கொடுக்கறத கொஞ்சம் கூட ஏத்துக்கொள்ள முடியாம சீமானுக்கு முழுக்க முழுக்க ஒரு எதிரி போல செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு. சீமானுக்கு எதிராக யார் வந்தாலுமே அவங்கள தனக்கு நண்பராக மாத்தி கொண்டு அவங்களோட சேர்ந்து சீமானை எதிர்க்கிறதுல ரொம்பவே குறிக்கோளாக இருந்திருக்கக்கூடிய முக்தார் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த விஜயலட்சுமி வழக்கு அப்படின்றது ரொம்பவே சாதகமாக மாறிய காரணத்தினால வீரலட்சுமிய நேரடியாக அழைப்பு கொண்டு இவர் பேசிய ஒரு ஆடியோ பாத்தீங்கன்னா தற்போது வெளியாகி இருக்கு. இந்த ஆடியோல கொஞ்ச நேரத்திலேயே முக்தார் அவர்கள் பாத்தீங்கன்னா அன்றைய நிகழ்ச்சியே வேணாம் அப்படின்னு உடனே அவர் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னு நிறைய தகவல்கள் வெளியாகி இருந்துச்சு. அப்போ முக்தாருக்கு பணத்தை கொடுத்துதான் பாஜகவும் திமுகவும் வேலை வாங்குறாங்க அப்படின்ற விஷயத்த தெளிவாகவே போன் கால்ல பேசியிருக்காரு முக்தார். இந்த ஒரு விஷயம் வாக்கு மூலமாக அவருக்கு எதிராக தற்போது மாறிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த விவகாரத்துல காவலர்கள் உள்ள வருவாங்க அப்படின்னு தான் பெரிதளவில் எதிர்பார்க்கப்படுது. மேலும் நாம் தமிழ் கட்சியோட நிர்வாகிகள் கொடுக்கக்கூடிய அழுத்தம் காரணமாக முக்தார் அவர்கள் மேல கூடிய விரைவில் நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு தான் பலரும் கணிக்கக்கூடிய தகவலாக இருக்கு. மேலும் இந்த தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு முக்தார் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய ஆடியோ குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.